வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் தீமா. 9th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் செட் லாங்குவேஜ் எக்ஸசைஸ் 1.5 செகண்ட் சம். இஃப் கே ஈக்குவல் டு ஏபிடிஎஃப் அண்ட் எல் ஈக்குவல் டு பிசிடிஜி அண்ட் எம் ஈக்குவல் டு ஏபிசிடிஹெச் ஃபைண்ட் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். அந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஃபாலோயிங் அண்ட் வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கே என்ன, எல் என்ன, என்னன்னு எடுத்து எழுதிக்கோங்க. ஏபிடிஇஎஃப் ஓகே, அண்ட் எல் ஈக்குவல் டு பிசிடிஜி ஓகே, எம் ஈக்குவல் டு ஏபிசிடிஹெச் ஓகே. வாட் இஸ் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். இதில் ஃபஸ்ட்டு எல் இன்டர்செக்ஷன் எம் கண்டுபிடிச்சிக்கலாம். எல் இன்டர்செக்ஷன் எம் இஸ் வாட், பிசிடிஜி இன்டர்செக்ஷன் எம் இஸ் ஏபிசிடிஹெச் ஓகே. இது ரெண்டுத்தில் இன்டர்செக்ஷன் என்னென்னா எல் இன்டர்செக்ஷன் எம்மில் பிசிடி, இதுதான் மூணுமே இதுலேயும் இதுலேயும் இருக்குது. ஸோ பிசிடி இஸ் எல் இன்டர்செக்ஷன் எம். அண்ட் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் இஸ் கே என்ன, ஏபிடிஇஎஃப் யூனியன் பிசிடி. யூனியன்னா என்னென்னா எல்லாமே எடுத்து எழுதிடணும். ஸோ ஓகே, போத் கேல இருக்கிறதும் எல் யூனி எல் இன்டர்செக்ஷன் எம்மில் இருக்கிறதும் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். வாட் இஸ் கே யூனியன் எல், திஸ் திங் இஸ் எல் இன்டர்செக்ஷன் எம் இஸ் ஏபிசிடிஇஎஃப். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏபிசி இங்கே இருக்குது, டிஇஎஃப் டூ டைம்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எல் யூனியன் எம் கண்டுபிடிக்கணும். எல் யூனியன் எம் ஈக்குவல் டு வாட், எல் யூனியன் எம் ஈக்குவல் டு எல் என்ன, பிசிடிஜி யூனியன் ஏபிசிடிஹெச். ஸோ எல் யூனியன் எம்னா என்னென்னா எல்லாமே எடுத்து எழுதிருங்க. ஏபிசி ஏபிசிடிஜிஹெச்எஸ் எல் யூனியன் எம். வாட் இஸ் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். ஸோ கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் எஸ் ஏபிடிஇஎஃப் யூ இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம்னா என்னென்னா ஏபிசிடிஜிஹெச். ஸோ இது ரெண்டுத்தில் இன்டர்செக்ஷன் என்னென்னா ஏபிஎன்டி, இதுதான் வந்து மூணுமே இதில் இருக்கு. ஏபிடி ஓகே, எஃப் இது வந்து ஏபிசிடிஜிஹெச் ஓகே. இதில் ஏபிடி இருக்கு, ஏபிடி இருக்கு, இங்கே எஃப் இருக்கு, பட் இங்கே எஃப் இல்லை, ஜி மட்டும்தான் இருக்கு, ஹெச் இருக்கு, இ இருக்கு, இங்கே இ இல்லை. ஸோ ஏபிடி தான் வந்து கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம்மில் காமனாக இருக்கிறது. ஸோ ஏபிஎன்டி ஓகே. ஃபஸ்ட்டு எல் யூனியன் எம் கண்டுபிடிச்சிக்கிறோம், அண்ட் தென் கே எழுதிட்டு கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். இது ரெண்டுத்தில் காமன், யூனியன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுதிடணும், இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது எழுதிடணும். ஸோ இது ஓவர். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் தேர்ட் ஒன் என்னென்னா கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். ஸோ ஃபஸ்ட்டு கே யூனியன் எல் கண்டுபிடிச்சிருங்க. கே யூனியன் எல்னால் என்னென்னா கே இதெல்லாம் எழுதுங்க. ஏபிடிஇஎஃப் யூனியன் எல் இஸ் பிசிடிஜி ஓகே. ஸோ வாட் இஸ் யூனியன் ஆஃப் தீஸ் டூ, ஸோ எல்லாமே எடுத்து எழுதிடணும். ஏபிசிடிஇஎஃப்ஜி, திஸ் இஸ் கே யூனியன் எல். வாட் இஸ் கே யூனியன் எம், கே யூனியன் எம்னா என்ன, கே எல்லாம் எடுத்து எழுதுங்க. ஏபிடிஇஎஃப் யூனியன் எம் இஸ் வாட், எம் வந்து ஏபிசிடிஹெச் ஓகே. யூனியன் ஆஃப் தீஸ் டூ, கே யூனியன் எம் இஸ் ஏபிசி ஓகே, ஏபிசிடிஇஎஃப்ஹெச், இதான் வந்து கே யூனியன் எம். ஏபிசிடிஇஎஃப் ஹெச் ஓகே, ஜி இல்லை ரெண்டுத்துலையுமே. யூனியன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் கேலும் எல்லையும் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ், கேலும் யூனியன் எம்மில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். பட் டூ டைம்ஸ் இருந்தால் ஒரு தடவை எழுதினா போதும், டூ டைம்ஸ் எழுதணும்னு இல்லை. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ இஸ்
கே, வாட் இஸ் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் எஸ் எடுத்து கே யூனியன் எல் என்ன ஏபிசி டிஇஎஃப் அண்ட் ஜி இன்டர்செக்ஷன் ஏபிசி டிஇஎஃப்ஹெச் ஓகே இதுதான் இன்டர்செக்ஷன் அது இது ஹெச் ஓகே ஹெச் இது வந்து ஜி ஸோ இது இன்டர்செக்ஷன் என்னென்னா இதில் ரெண்டுத்துலேயும் ஏபிசி டிஇஎஃப் இதுதான் ரெண்டு இங்கே ஜி இருக்குது இங்கே ஜி இல்லை இங்கே ஹெச் இருக்குது ஹெச் இல்லை ஸோ அதை விட்டுட்டு மீதி ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது ஏபிசிடிஇஎஃப் ஏபிசிடிஇஎஃப் ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிடணும் ஏன்னா ஜியும் ஹெச்சும் காமனாக இல்லை இதுதான் வந்து ரெண்டு இதுலேயுமே காமனாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஒன் கே இன்டர்செக்ஷன் எல் ஃபோர்த் ஒன் என்னென்னா கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் ஓகே வாட் இஸ் கே இன்டர்செக்ஷன் எல் ஃபஸ்ட்டு கே இன்டர்செக்ஷன் எல் கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு கே என்ன கே இஸ் ஏபிடிஇஎஃப் இன்டர்செக்ஷன் எல் இஸ் வாட் பிசிடிஜி ஓகே இது ரெண்டுத்தில் இன்டர்செக்ஷன் என்னென்னா பியும் டியும் தான் ரெண்டுத்துலேயுமே இருக்குது ஸோ கே இன்டர்செக்ஷன் எல் இஸ் பி அண்ட் டி ஓகே அதே மாதிரி கே இன்டர்செக்ஷன் எம் கண்டுபிடிக்கணும் கே இன்டர்செக்ஷன் எம் என்ன கே வந்து ஏபிடிஇஎஃப் இன்டர்செக்ஷன் எம் என்ன ஏபிசி டிஹெச் ஸோ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் என்னென்னா கே இன்டர்செக்ஷன் எம் என்னென்ன வருது கே இன்டர்செக்ஷன் ஏபிடி அதுதான் வந்து மூணு இதுலேயுமே இருக்குது ஏபி அண்ட் டி ஓகே ஸோ கே இன்டர்செக்ஷன் எம் எஸ் ஏபிடி ஏபிடி இப்போ என்னென்னா கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் இது ரெண்டுத்துக்குமே யூனியன் கண்டுபிடிக்கணும் ஓகே எழுதுங்க கே இன்டர்செக்ஷன் எல் என்னென்னா பி அண்ட் டி அண்ட் கே இன்டர்செக்ஷன் எம் எஸ் ஏபிடி ஓகே நம்மளுக்கு என்ன வேணும்னா கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் ஸோ இது ரெண்டுத்துலேயும் யூனியன் என்னென்னா என்னென்ன இருக்குது ஏபிடி தான் யூனியன் ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுதணும் யூனியன்னா ஏபிடி ஓகே யூனியன் இது ரெண்டுத்துக்குமே நெக்ஸ்ட் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இஸ் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் ஈக்குவல் டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம்னு ப்ரூவ் பண்ணணும் இந்த ஃபைண்ட் ஏன்னா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அண்ட் வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் நம்ம வந்து எல் இன்டர்செக்ஷன் எம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் எதில் தேர்ட் சப் டிவிஷனில் எல் இன்டர்செக்ஷன் எம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் எல் இன்டர்செக்ஷன் எம் என்னென்னா ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் இருக்குது ஈக்குவல் டு பிசிடி ஓகே பிசிடி நம்ம ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம் ஸோ கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம்னா கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் என்னென்னா ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு பிசிடி ஓகே கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் இஸ் ஏபிசிடிஇஎஃப் ஓகே கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் வந்து ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏபிசிடிஇஎஃப் ஏபிசிடிஇஎஃப் காட்டுறேன் பாருங்கள் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் போட்டிருக்கோம் ஏபிசிடிஇஎஃப் அதுதான் எடுத்து எழுத போகிறோம் நெக்ஸ்ட்டு கே யூனியன் எல் கே யூனியன் எல் என்ன தேர்ட் சப் டிவிஷனில் போட்டிருக்கோம் ஏபிசிடிஇஎஃப்ஜி அண்ட் தென் கே யூனியன் எம் வந்து இது போட்டுட்டு கே யூனியன் தேர்ட் சப் டிவிஷனில் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே இன்டர்செக்ஷன் எம் வந்து ஏபிசிடிஎஃப் அப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் த்ரீ ஓகேவா ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் வந்து ஏபிசிடிஇஎஃப் தேர்ட் இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஈக்குவல் டு ஏபிசிடிஎஃப் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அதான் எடுத்து எழுதணும் ஓகேவா ஓகே ஃப்ரம் ஒன் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் என்ன ஏபிசிடிஇஎஃப்
அண்ட் ஃப்ரம் 3 K union L இன்டர்செக்ஷன் K union M என்னென்னா ABCDEF. இதை 1 2 வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 K union L இன்டர்செக்ஷன் எம்மும் K union L K union M ஒன்றும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், K union L இன்டர்செக்ஷன் எம். தேர்ட் சப்டிவிஷனில் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன, K union L இன்டர்செக்ஷன் எம் ஈக்குவல் டு K union L இன்டர்செக்ஷன் K union M. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து இது தான், K union L இன்டர்செக்ஷன் எம் ஈக்குவல் டு K union L இன்டர்செக்ஷன் K union M. அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுலேருந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இது, தேர்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சோம், K union L இன்டர்செக்ஷன் K union M. அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் மூர் வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.